50 கோடி மதிப்பிலுள்ள சொத்துக்களை தன் மகன்களிடம் இருந்து மீட்டுத்தர மாவட்ட ஆட்சியரிடம் முதியவர் மனு. சென்னை ஆலந்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் முதியவர் தர்மலிங்கம், வயது 88. இவருக்கு ராஜலிங்கம், ராஜசேகர் ஆகிய 2 மகன்கள் மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். சென்னை ஆதம்பாக்கம் அருகே உள்ள மூலச்சேரி பகுதியில் 6 ஏக்கர் 20 சென்ட் இவருக்கு சொந்தமான இடம் உள்ளது. அதன் மதிப்பு தற்பொழுது 50 கோடி ரூபாய்க்கு மேல் உள்ளதாகவும், இவர் தனது 2 மகன்களுக்கும் கடந்த 1981 இருவருக்கும் அவர்கள் பெயரில் பத்திரம் எழுதி செட்டில்மெண்ட் செய்துள்ளார். இவர் கடந்த 2012 விபத்து ஏற்பட்டு முதுகு தண்டு பாதிக்கப்பட்டு உடல் சரியில்லாமல் இருந்துள்ளதாகவும், 2 மகன்களும் இவருடைய சொத்தை வாங்கிய பின் சரியான உணவு மற்றும் தங்குவதற்கு இடம் தராமல் மறுத்துள்ளனர். இதனால் இவர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக வாடகை வீட்டில் இருந்து வருகின்றனர். இவர்களை அவரது மகள்கள் பராமரித்து வருவதாகவும், மகன்கள் தங்கள் மருத்துவ செலவிற்கும் உணவிற்கும் கூட 1 ரூபாய் கூட கடந்த 10 ஆண்டுகளாக தரவில்லை எனவும், தங்கள் தற்பொழுது மகள்கள் பராமரிப்பில் இருப்பதாகவும், கொரோனா காலத்தால் அவர்களுக்கும் வருமானமின்றி மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். தங்களுக்கு மிக சிரமமாக உள்ளது. தங்கள் மகன்கள் தன்னுடைய 50 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை எடுத்துக்கொண்டு தங்களை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டதாகவும் தெரிவிக்கின்றனர். தங்கள் உணவு மற்றும் மருத்துவ செலவிற்கு பணம் இல்லாமல் தவித்து வருகிறோம். தங்கள் மகள்கள் பராமரிப்பில் இருப்பதால் தங்கள் மகன்களுக்கு வழங்கிய நிலத்தை மீட்டு தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என கோரி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். நம்பி எழுதினார். இப்போ வந்து கையெழுத்து போட மாட்டேன்றாங்க. எதனா விற்று கடைசி காலத்தில் எதனா சாப்பிட்லான்னு பார்த்தா வரமாட்டானோ, வெளியூருக்கு ஓடிடுறானுவோம்.